ஃபெல்லோஸ் வெல்கம் டு ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் வாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள், தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள்லாம் உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான பிளேஸ். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் வாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன் வரிசையில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற இடம் அப்படின்னு சொல்லி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியரில் உள்ள இஸ்கான் டெம்பிள் தாங்க. எல்லா கோயிலுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்குது, அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குங்க. இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களை சொல்ல போகிறேன். இப்போ 1966 வந்து உலக லெவலில் வந்து பிரபு பாதா அப்படின்னு ஒருத்தர் ஃபவுண்டர், இந்த கோயிலோட ஃபவுண்டர் அவர் தான் இந்த கோயில் வந்து ஆரம்பித்தது. ஆக்சுவலாக உலக அளவில் வந்து 108 இடங்களில் வந்து அவர் வந்து கோயில் கட்டப்பட்டுச்சுங்க. அப்புறமேட்டு அவரோட டிவோட்டிஸ் வந்து இப்போ கரண்ட் டைமில் வந்து 600 இடங்களில் வந்து இஸ்கான் டெம்பிள் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் சாஸ்திரங்கள் அந்த படியெலாம் கட்டப்பட்டிருக்கு. உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கராஸ் பேஸில் இருக்குது. ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு பார்ட்ஸை, உடம்புல உள்ள பார்ட்ஸை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இது எடுத்திங்கன்னா லங்ஸு, லிவர்ஸு, இன்னொரு சக்கரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட்ஸு, உடம்பு ஃபுல்லாக அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரி இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து சென்டரில் வந்து கிருஷ்ணன் ராதை இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பலராமனும் கிருஷ்ணனும் இருக்காங்க. அங்கிட்டு வந்து சுபத்ரா, பின்ன பலராமன், கிருஷ்ணனும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கூட நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து, இந்த பிரபு பாதா வந்து 1966 டு 1977 வரைக்கும் 108 இடங்களில் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாதி, மதம், இனம், மொழி, கல்வி அறிவு எதுவும் பேதமின்றி, எந்த ஒரு பேதமின்றி மக்கள் மேன்மைக்காக மட்டுமே இந்த கோயில் அந்த மாதிரி இஸ்கானோட வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்திலேயே வந்து இந்த இஸ்கான் டெம்பிள் வந்து இமயமலை அளவுக்கு வந்து வளர்ந்து அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்கான் டெம்பிள் அப்படின்றது இங்கே வந்து இந்த ஈஸியாவில் ஒரு லேண்ட்மார்க்காக இயங்கி வந்துட்டு இருக்குங்க. வணக்கம் சார். ஹரே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் ரசராஜ் தாஸ் பிரம்மச்சாரி. ஓகே சார், எங்கேருந்து வரீங்க? நான் வந்து என்னோடய மூலம் வந்து சென்னை. ஓகே. ஆனால் நான் படித்ததெல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிடெக், பிலானியில், பிட்ஸ் பிலானியில் எம்இ படிச்சுட்டு அப்படி அமெரிக்கா போயிட்டு அங்கே சேர்ந்தேன் நான். ஓகே. டிட்ராய்டில் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில். இப்போ வந்து பாம்பேயில் வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட விஞ்ஞானத்துறை, அதுக்கு நான் பொறுப்பாக இருந்து அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோயிலில் வந்து என்ன பொறுப்பு இருக்கிறீங்க சார்? நான் வந்து இஸ்கான், அகில இந்திய இஸ்கான் நிர்வாகத்தில் நான் ஒரு ட்ரஸ்டி. ட்ரஸ்டியாக இருக்கேன். அதனால இந்த கோயிலுக்கு. ஓகே, சூப்பர் சார். வருது. அதாவது பொதுவாக வந்து இஸ்கான்னா வந்து மக்களுக்கு அவ்வளோ தெரியாது. பொதுவாக நிறையா கோயில்கள் இருக்குது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா. இஸ்கான் வந்து, இஸ்கானை பற்றி தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இஸ்கான்னா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஓகே. இது வந்து ஒரு மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அப்படின்னு பிரபுபாத் எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. ஃபவுண்டர். ஆமாம். ஓகே. சில பிரபுபாதா, பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதான்றவர் தான் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை உலகம் முறை ஸ்தாபனம் செய்தார். அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, மதங்கள்லாம் வந்து கல்லூரி மாதிரி. ஓகே. புரியல. நான் இப்போ மெட்ராஸில் விவேகானந்தா காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்சி காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து கேரளாவில் எங்கேயோ ஒரு இடத்துல எர்ணாகுளம் காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறார். நம்மெல்லாம் பார்க்கும்பொழுது, நான் வந்து விவேகானந்தா காலேஜ், நான் வந்து எர்ணாகுளம் காலேஜ், நான் பிஎஸ்சி காலேஜ், நம்ம சொல்கிறது இல்லை, நான் மேத்தமெட்டிஷியனுங்கிறோம். ஆமாம். ஸோ எந்த காலேஜில் படித்தோங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எது படித்தோன்றது தான் இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி மதங்களில் விதம் விதமாக இருக்கலாம், காலேஜ் விதம் விதமாக இருக்க மாதிரி. ஆனால் அதில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் இருக்க, அது வந்து எல்லாத்தையும் காமனாக இருக்கும். ஸோ ஹரே கிருஷ்ண இயக்கமானது எல்லா மதங்களுக்கும் பொதுவாக உள்ள இறைஞானத்தை மிக உயர்ந்த அளவில் தருவதால் அது மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆனால் எல்லா மதத்திற்கும் ஒற்று போய் விளங்குகிற ஒரு இயக்கம். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. ஸோ வேதிக்ஸ் இதை பற்றி தான் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ? நான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸில் பிஹெச்டி பண்ணிருக்கேன். சூப்பர் சார். ஓகே சார், இந்த கோயிலை பற்றி, இந்த இஸ்கான் டெம்பிளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த ஹரே கிருஷ்ணா டெம்பிள் வந்து இஞ்சம்பாக்கத்தில் இருக்குது. ஆமாம். மகாபலிபுரம் போட வழியில், ஈசிஆர் ரோட்டில். கரெக்ட். ஒரு காலத்தில் இந்த இடத்துல நாங்கள் லேண்ட் வாங்கின பொழுது, ஓகே, இங்கே திருவான்மியூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ரோடு ரெண்டு பக்கமும் கம்ப்ளீட்டாக காலியாக இருந்துச்சு. காலியாக இருந்துச்சு ஃபுல். இந்த இடத்துல நிலம் வாங்கின போது வேறு யாருமே கிடையாது. அப்போ வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்கள் சிட்டியில் இல்லாமல் அங்கே போயிருக்கீங்களா, யார் வருவாங்க அப்படின்னு. புரியல? புரியுது. ஆனால் அந்த இஸ்கான்
இந்த இடத்துல வந்த இதுவா என்னவா தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் கூட கேப் கிடையாது அங்க திருவான்மையூர்ல இருந்து ஈசிஆர் ரோடு. சோ எல்லாம் அசோ ஆகினால இங்க வந்து இந்த பஞ்சபூதங்கள் அதுக்கு ஒரு குறிப்பா வச்சு இந்த கோவிலானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ராதாகிருஷ்ணா கோவில் இங்க இப்ப இஸ்கான் டெம்பிள் வந்து மெயினா வந்து ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. ஆமா, அப்பார்ட் ஃபிரம் எல்லாம் இங்க இருக்காங்க. ஓ, மூணு ஆல்டர் இருக்குதுங்க. மெயின் ஆல்டர்ல ராதாகிருஷ்ணா, ரெண்டு கோபிகள் லலிதா அண்ட் விசாகா. லெஃப்ட் சைட்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தா. சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர், அவர் ராதாராணி மூட்ல வந்தது. நித்யானந்தா வந்து பலராமன். பலராமன் ரைட் சைட்ல வந்து ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா பூரியில இருந்து. பூரி இதுதான் ஆல்டர். ஓகே சார், ரொம்ப அழகா வந்து உங்களோட தெரிஞ்ச விஷயம் பயங்கர சூப்பரா பண்ணீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ 50 50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் வாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஞ்சம்பாக்கத்தில் உள்ள பக்கிங்ஹாம் கேனல் தான் வந்திருக்கோங்க. இந்த கேனல் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேட் 1920 செஞ்சுரியில் வந்து பிரிட்டிஷ் டைமில் கட்டப்பட்டுச்சுங்க. அந்த டைமில் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடையார் டூ வந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு இந்த போட்டிங் வே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் இந்த பக்கிங்ஹாம் கேனல் வந்து பயங்கர வேஸ்ட்லாம் வந்து போட்டு பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சுங்க. பட் ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இது தூர்வாரி ஆழப்படுத்தி வந்து இதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு போட்டிங் ஹவுஸ் மாதிரி வந்து செட் பண்ண போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வந்துருச்சுன்னா இஞ்சம்பாக்கத்தில் இது ஒரு சூப்பர்வான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக வந்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த டைமில் சம்மர் டைமில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பயங்கர வந்து ஹாட்டான டைம், அதெல்லாம் வாட்டர் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த டைமில் வந்து இவ்வளோ ஒரு க்ரீனிஷாக விஷுவல் டிலைட்டாக வந்து தண்ணி, இவ்வளோ தண்ணி வந்து இருக்கிறது சூப்பராக, அது கண்ணுக்கு ஒரு விஷுவல் டிலைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சம்பாக்கத்தில் உள்ள பக்கிங்ஹாம் கேனல் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இயங்கி வந்துட்டு இருக்குங்க. வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர்? அக்பர் சார். அக்பர், அக்பர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோ ஓட்டிங்க. ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஓகே, எத்தனை வருஷமா ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா இந்த ஏரியாவில் ஓட்டுங்க. 10 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கிங்ஹாம் கேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பக்கிங் கேனல் பத்தி சொல்லுங்க சார். தற்சமயம் இப்போதைக்கு தூர் வாரியிருந்தாங்க சார். இதுல வந்து போட்டிங் ஒரு ரெடி பண்ணிருக்காங்க. சரி, மேலும் இதுல வந்து சில டைம் வாக்கிங் மாதிரி வருவாங்க, பார்க்கிங் மாதிரி மக்கள் பார்த்து இருப்பாங்க, சில டைம் மீனம் பிடிச்சுன்னு இருப்பாங்க. கூடிய சீட்ல போட்டிங் விடுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த போட்டிங் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டினேஷனா இருக்கும் சொல்லலாம்ல. அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு என்ன இங்க தெரிஞ்ச விஷயம், இது வந்து இது முன்னால இருந்து அடையாறுல இருந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அப்படியா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்க பேரு? என் பேர் ராஜ்கமல். ராஜ்கமல், எங்க இருந்து வரீங்க ராஜ்கமல்? சோழிநல்லூர் சார். இங்க தான், லோக்கல் தான் நீங்க? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்த பக்கிங் பண்ணல. சொல்லுங்க, இத பத்தி என்ன உங்களுக்கு? நான் ரொம்ப நேரம் போய் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா இந்த பக்கம் போவோம், ஜாலியாக போவேன். ரைடு, பசங்க எல்லாம் மீன் பிடிப்பாங்க. ஓகே, நல்லா ஸ்விம்மிங் பூல், என்ஜாயாக போயிங்கலாம், என்ஜாய்மெண்டாக இருக்கும். சரி, ஓகே. அதாவது முன்னாடி காலத்தில் வந்து இது போட்டிங் மாதிரி இப்போ அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லியிருந்தாங்க போட்டிங்க அப்புறம் தான். போட்டிங் வச்சு நல்லா இருக்கும் இந்த இடத்துல. சரி, டூரிஸ்ட் பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, ஒன்றும் பண்ணப்போ டூரிஸ்ட் தான் சூப்பராக இங்கே வரும், டூரிஸ்ட்லாம் வரும் அப்படின்னு. இந்த சைடு நீங்கள் பைக் ரைட் போவீங்களா அடிக்கடி? ஆ, நிறைய போவேன், நிறைய வாட்டி. யார் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போவீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் ஃபேமிலியோட போவீங்க. ஓகே, ஃபேமிலியோட எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க இந்த சைடு? இங்கேருந்து அப்படியே போயிட்டு இஞ்சம்பக்கம். ஓ, அப்படியே இஞ்சம்பக்கம் வரைக்கும் போகலாம், அப்படியே இது வழியாலேயே போயிட்டு போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். பிடிச்ச நடிகை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நடிகை சமந்தா. உங்களுக்கு பிடிச்ச நடிகைன்னா யாரை சார் சொல்லுவீங்க? அஜித் குமார். நடிகர் அஜித் குமார் சொல்லிட்டீங்க. உங்க பேரு? முருகேசன். முருகேசன், முருகேசன் எங்க இருந்து வரீங்க சார்? அடையார்ல இருந்து வரேன். அடையார்ல இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? நான் டீச்சரா இருக்கேன். டீச்சரா இருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த கோவலம் பீச் வந்திருக்கீங்க. என்ன, எப்படி இந்த மாதிரி ஒரு கோவலம் பீச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துச்சு சார்? இல்ல, இது பழைய முன்னாடியே தெரியும் எங்களுக்கு. சென்னையில இருக்க, நான் சென்னையில ஒர்க் பண்றதுனால தெரியும். பட் இது வெகேஷன் டைம்ல நான் சரி ஒரு டைம் பாஸ்க்கு நான் அப்படியே வந்து பார்க்கலாம்னு இருக்கோம். ஓகே, வேற ஏதாவது கோவலம் பீச் பத்தி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அது இங்க ஒரு ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். ஆமா, அது கிடைக்கும். பட் இந்த சீசன்ல அது வராதுன்னு தெரியும். பட் அதை எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் நாங்க பண்ணல. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு. சுத்தி பார்த்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். யா யா. ஓகே, தமிழ் பாட்டலாம், தமிழ் படம்லாம் பாக்குறதுண்டா? ஆ, பாப்போம் பாப்போம். பிடிச்ச நடிகை அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நடிகைன்னு பார்த்தா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அன்சிகா பிடிக்கும். அன்சிகா ரொம்ப, எதனால அன்சிகா ரொம்ப பிடிக்கும்? பழைய நடிகர்லயும் பிடிக்கும். பிரசன்டா வந்து சூர்யா. கொஞ்சம் சமீபமா பார்த்த படம்? சமீபத்துல பார்த்தது இப்போ ரீசெண்டா ஒன்னும். தமிழ் படம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்கனால எக்ஸாம்பிள் ஆயிட்டல. ஏதாவது ஒரு படம் பாத்துட்டீங்களா? தமிழ் லாஸ்ட்ல தியேட்டர்னு போய் பார்த்தா தனி ஒருவன் பார்த்தேன். தனி ஒருவன் பாத்துறீங்க. சூப்பர் சார், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க.
50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ. ஹாய். ஹலோ, எங்க இருந்து வரீங்க? தாம்பரம்ல இருந்து வரேன். உங்க பேரு? ஃபாத்திமா. ஃபாத்திமா, இதான் கோவலம் பீச்சுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஃபாத்திமா? இல்ல, நிறைய டைம் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன். ஏன் அதான் நிறைய பீச்சஸ் இருக்கு சென்னையில, ஏன் கோவலம் பீச் ப்ரிஃபர் பண்றீங்க? கோவலம் பீச் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கும். எங்க ஃபேமிலிக்குள்ள நாங்க இது, ஏன்னா வந்து மத்த பீச்சஸ்ல வந்து ரொம்ப ரஷஸ் எல்லாம் இருக்கும், இங்க வந்து ஒரு என்வரன்மெண்ட் நல்லா இருக்கும். அதான் ஃப்ரீ ஸ்பேசஸா இருக்கும், மத்த பீச்ல வந்து க்ரௌடா இருக்கும், இங்க வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிஃபர் பண்றீங்க. அபார்ட் ஃப்ரம் தட், கோவலம் பீச்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? கோவலம் பீச்ல தெரிஞ்ச விஷயம் வந்து ஜஸ்ட் லைக் திஸ் பண்ணலி, அண்ட் மெயின் அங்க முன்னாடி இருக்கிற அந்த தர்கா இருக்கா, அதுதான் மெயின், அவ்வளவுதான். அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது தர்கா பத்தி தெரியுமா? கோவலம் தர்கா வந்து இங்க ஃபேமஸ், அது மீன் லைக் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் அந்த தர்கா. ஸோ இங்க வந்து சந்தன கூடு நடக்கும், ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சந்தன கூடு அப்படி சொல்றீங்க, முஸ்லிம் அவங்களோட ஒரு, சாரி எனக்கு அவ்வளவு அது பத்தி தெரியாது. ஓகே, தேங்க் யூ. ஓகே, உங்க பேரு? ஜாஸ்மின் லண்டா. ஜாஸ்மின் லண்டா, ஜாஸ்மின் லண்டா, இது கோவலம் பீச்சுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, நார்மலா வரோம், பிகாஸ் ஃபேமிலி ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரிப்பா இங்க தான் வருவீங்க. என்ன பண்றீங்க? I'm studying college. College படிக்கிறீங்க, சூப்பர். இந்த கோவலம் பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கனா எது சொல்லுவீங்க நீங்க? பிடிச்ச விஷயம்னா சிப்பி கிடைக்கிறது. ஆனா எந்த பீச்ல அவ்வளவு ஈஸியா சிப்பி கிடைச்சறாரு? இங்க சிப்பி நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல, இப்போதான் ஒரு ரேர் கலெக்ஷன் கிடைச்சிச்சா? ஓகே, சூப்பர். அபார்ட் ஃப்ரம் தட், உங்களுக்கு இந்த கோவலம் பீச், இது கோவலம் பீச் மட்டும் இல்லாம வேற என்ன உங்களுக்கு இந்த இங்க கோவலம்ல தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு? எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, ஓபனா சொல்லுங்க. சூப்பர். சினிமாலாம் பாக்குறதுண்டா? Sometimes. Okay. பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? சிம்பு. சிம்பு, சூப்பர். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? சிம்பு அண்ட் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இப்போ இந்த கோவலம் பீச் இருக்கு, நீங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு முன்னாடிலேருந்து வரேன் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. முன்னாடி இருந்த மாற்றத்தோட இப்போ நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கா இங்கே? இங்க கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இங்க ரொம்ப இதா இருக்கும், பட் இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு இங்க? எப்படினா, ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க வந்து அந்த மீன் அதிகமா இது பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப அவ்வளவு இது இல்ல, ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபுல்லா. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது முன்னாடி இருந்த பீச்சுக்கு இப்ப இருக்குது எப்படி இருக்கு? ஆக்சுவலா இப்போ பர்சனலா சொல்லணும்னு பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போது இங்க கொஞ்சம் கிளீனா இருக்கும், இப்ப வந்து ரொம்ப நிறைய குப்பை சேர்ந்த மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கிளீனா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்றீங்க. சூப்பர். 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ சார். ஹலோ சார். உங்க பேரு? அகமத் உசேன். அகமத் உசேன், எங்க இருந்து வரீங்க சார்? புளியாந்தோப்புல இருந்து. புளியாந்தோப்புல? சென்னை. சென்னை புளியாந்தோப்புல இருந்து வரீங்க, சூப்பர். ஓகே, இப்போ வந்து கோவலம் பீச் வந்திருக்கீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கீங்க? ஆல்ரெடி டைம், நிறைய டைம் வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ கோவலம் பீச்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் என்ன சார்? என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்துருவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? சரி, மற்றபடி இது உங்களுக்கு தெரியும், இங்கே ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? ஆ, கிடைக்கும் சார். இங்கே நீங்கள் வாங்கிட்டு போவீங்களா? ஆ, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே இங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் கிடைக்குமா? எந்த எந்த டைமில் வந்தாலும் கிடைக்குமா? எந்த டைம் வந்தாலும் கிடைக்கும் சார். எந்த டைம் வந்தாலும் கிடைக்கும். ஓகே, தமிழ் சினிமாலாம் பார்க்குறதுண்டா? ஆ. பிடிச்ச நடிகர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? விஜய். நடிகை விஜயை சொல்லுவீங்க. நடிகைனா? அன்சிகா. அன்சிகா ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்கள் பேர்? ராஷ்மி. ராஷ்மி, எங்கேருந்து வரீங்க? தெரியுமா? ஓகே, சினிமாலாம் பார்க்குறதுண்டா? ஓகே, எந்த ஸ்டார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய். விஜய் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? விஜய். விஜய். பிடிச்ச நடிகைன்னு யாரை சொல்லுவீங்க? ஹன்சிகா. ஹன்சிகா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ வாஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தோமா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விஷயங்களோட டிஃப்ரெண்ட் பேஸில் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தன் பாட் ஃப்ரம் மனோஜ். 50-50.